அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். சிவஜோதி ரூபமான சிவயோகி வள்ளலார் அவர்களின் அருள் பூமி வடலூர் சத்திய ஞான சபைக்கு இன்னைக்கு நம்ம பயணம் செஞ்சு வந்திருக்கோம். மிக அருமையான ஒரு அனுபவம். அதாவது ஒரு சாதாரண பூமி தான், நம்ம சுற்றி பார்க்கும்போது பெரிய மகிமைகள் அப்படிங்கிறது நம்ம வெளிக்கண்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த புண்ணிய பூமியில் வந்து ஆன்ம ரீதியில் வடலூர் வள்ளலார் ஐயாவை நம்ம வந்து உணரும் பொழுது, அவர் மீது ஒரு கவனம் செலுத்தும் பொழுது, இந்த பூமி, இந்த தர்மசாலை எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு அப்படியே மெல்ல மெல்ல ஆன்மால ஒரு ஜோதி போல எல்லாமே வந்து புரிய வரும். அந்த சுவாமி வள்ளலார் அவர்களுடைய மகிமைகள், அவருடைய தன்மை, இதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்று அந்த தர்மசாலையின், சத்திய ஞான சபையின் இந்த ஒரு அனுபவத்தை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் வந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு கிளைமேட். கொஞ்ச நேரத்தில் அப்படியே மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செப்டம்பர் மாதம் வெயில் நேரங்களில் வரும் பொழுது ரொம்பவே கொடுமையாக தான் இருக்கும் எனக்கும். அதாவது ஐயா வள்ளல் பெருமான் அவர்களே சொல்லியிருக்கார், காட்டிலே மேட்டிலே பருக்கை கல்லிலே வெயிலிலே திரிந்துற்ற இழைப்பை ஏட்டிலே எழுதவும் முடியுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கார். ஸோ அது மாதிரி அந்த மகான்களுக்கே அந்த மாதிரி சோதனைகள்லாம் வந்திருக்கு யாத்திரை காலங்களில். ஸோ அவர்களுக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் எனக்கும் வந்து பல இடர்பாடுகள்லாம் வந்தது. அதையெல்லாம் தாண்டி நான் பயணம் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இந்த தருணம், நான் வந்த இந்த தருணம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப அழகு. இந்த புல் தரை அப்படி வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை. இப்போ நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு பராமரிப்பு இருக்கு. இந்த புனித ஸ்தலம் அப்படிங்கிறது ஏதோ சடங்குகள் சம்பிரதாயங்கள் நடத்தி மக்கள் அப்படி வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த மாதிரி கோட்பாடுகள் கிடையாது. சுவாமி வள்ளல் பெருமானின் சித்தாந்தம் அப்படிங்கிறதே ரொம்ப வித்தியாசமான ஒன்று. மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக புரட்சி செய்தவர் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ மகான்கள் இந்த பூமியில் அவதரித்தாலும் ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு விதமான மகிமைகள், ஒவ்வொரு விதமான தனித்தன்மைகள் இருக்குது. அதுபோல் சுவாமி வள்ளலார் அவர்களுடைய தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமானது. மிகச்சிறந்த புரட்சியாளர், தன்னுடைய தெய்வீகமான பக்தியின் மூலம் சிவ ஜோதியாகவே வடிவம் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த தர்மசாலை அப்படியே வளம் வந்து ஒரு முறை அப்படி வளம் வந்துட்ருக்கோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது. பெரிய மிகப்பெரிய பூமி இது, எல்லாமே தர்மசாலைக்கு சொந்தமான பூமி. எத்தனை பேர் வந்தாலும் நல்லா ரிலாக்ஸாக தங்கி ஓய்வெடுத்து தரிசனம், ஜோதி தரிசனம் செய்து நல்ல அனுபவம் பெற முடியும். இந்த தர்மசாலையில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, பெருமானார் என்னைக்கு இந்த ஜோதியை பிரதிஷ்டை செய்து இந்த தர்மசாலையை நிர்மாணம் செய்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை அந்த ஒரு தர்ம மார்க்கத்தில் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அன்னதானங்கள் ஆகட்டும், அந்த ஒரு நேரத்திற்கான அந்த பூஜைகள் ஆகட்டும், பெருமானாரின் அந்த திருவருட்பா திருவரிகள் உச்சரிக்கப்படுவதாகட்டும், இது மாதிரி நிறைய தர்ம காரியங்கள் தொடர்ந்து அப்படியே நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நான் வரக்கூடிய நாட்களில் முடிஞ்சால் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த தர்மசாலையில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, சிவயோகியான வள்ளல் பெருமான் யாரிடமும் ஒரு ரூபாய் கூட யாசகம் பெறாமல் இந்த சிவ யோகத்தை மட்டுமே மையமாக வைத்து, அதை மட்டுமே மூல சக்தியாக வைத்து
இந்த தர்மசாலையை நிர்மாணம் செய்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிவயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மிகச்சிறந்த பரிசுத்த தன்மை நமக்கு கிடைக்கும் பொழுது எதையுமே நம்ம செய்ய முடியும். இந்த உலக விஷயங்கள், அதாவது உலகத்தில் இருக்கிற பணம் காசு இந்த மாதிரி பொருள் சார்ந்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமலே நம்ம பல அற்புதங்கள் செய்ய முடியும் அப்படின்னு பெருமானார் நமக்கு காட்டியிருக்கார். இந்த தர்மசாலையின் இப்படி ஒரு சுத்தி வளம் வரும் பொழுது இந்த மாதிரி வியூ இப்படி இருக்கு. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள், நீங்களும் இந்த ஒரு புனித ஸ்தலத்திற்கு, சக்தி ஸ்தலத்திற்கு வந்து நல்ல அனுபவங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கும் இங்கு வந்து தரிசனம் செய்த ஒரு சின்ன அனுபவம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கிழக்கு திசை நோக்கி அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு முறை அப்படியே கம்ப்ளீட்டாக வளம் வந்து பார்க்குறோம். இப்போ இந்த கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால பெரிய இது ஒன்றும் இல்லை, பெரிய வழிபாடுகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அது மாத பூசம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப விசேஷம், அந்த பூசை நாட்கள் எல்லாம். ஆனால் இந்த நேரத்தில் வந்து பூசை நாட்களில் யாரையும் வழிபாட்டுக்கு அனுமதிக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் அன்பர்கள் போகும் பொழுது பூசை நாட்கள் தவிர மற்ற நாட்களில் போகலாம். பூசை தன்னைக்கு போனாலும் நீங்கள் வெளியே இருந்த ஒரு 100 அடி தூரத்திலிருந்து தரிசனம் செய்ய முடியும். ஆனால் சாதாரண நாட்களில் போகும் பொழுது உள்ள தர்மசாலை சபைக்கு உள்ளேயே போய் நீங்கள் ஜோதி தரிசனம் எடுக்கலாம். மாதிரி ஒரு மிகச்சிறந்த அனுபவம் இந்த காலை நேரம். நான் இது வீடியோ ஷூட் பண்ணும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 மணி இருக்கும், காலை 7:30 இருக்கும். ரொம்ப அழகான கிளைமேட், நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு சூழல் அமையும் அப்படின்னு. நேரம் கிடைக்கும் பொழுது இந்த புண்ணிய பூமியில் வந்து கொஞ்சம் நேரம் செலவு செய்யுங்க. பெரிய மந்திர தந்திரங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் அப்படி உட்கார்ந்தீங்கனாலே போதும். மெல்ல மெல்ல உங்களுக்குள்ள வந்து ஒரு ஞானம் வருவதை நீங்கள் உணர முடியும். சரி, வரக்கூடிய நாட்கள் நிறைய பேசுவோம், நல்ல பல யாத்திரைகள் செய்வோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. நமசிவாய்.